இந்த வீடியோவில் ஒரு ரூஃப் ஃப்ளாஞ்ச் அல்லது இதை இன்னொரு பேர் சொல்லுவாங்க லேம்ப் சேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெண்டில் எந்த பேர் கொடுத்தாலும் அதனுடைய டெவலப்மெண்ட்டை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு பீஸ், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு பீஸு. இதை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம பேப்பரில் வரைஞ்சிக்கணும், ட்ராயிங் ஷீட்டில் வரைஞ்சிக்கணும். இது அப்படியே வரைகிறோம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னோட டைமென்ஷன் பாருங்கள், 288 டயாமீட்டர், 240 ஹைட்டு, 96 ஹைட்டு, 108 டயாமீட்டர் அப்படின்ட்டு அளவு எல்லாமே பெரிய பெரிய அளவாக இருக்குது. இவ்வளோ பெரிய அளவில் நம்ம டிராயிங்கை வரையணும் அப்படின்னா அது முடியாத காரியம், ட்ராயிங் ஷீட் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இதில் 1/4 அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1:4 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், 1:4 இதை 4 மடங்கு சுருக்கிறது. இப்போ 288/4 அப்படின்னு சொல்லி வரும்போது 72 mm வரும், என்னுடைய அளவு 72 அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இதை 60 mm வச்சோம்னா 4×24 = 240 mm. இந்த மாதிரி ஒவ்வொரு அளவையும் 4 பங்கு ரெடியூஸ் பண்ணிடுறோம், 4 பங்கு சுருக்கிறோம். 1/4 இருக்கிற மாதிரி இந்த படத்தை நம்ம எப்படி வரைகிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் போகும். அதனுடைய பேஸ் 288 mm கொடுத்துருந்தாங்க, அதில் 72 mm நம்ம ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் ஒன்று வரைஞ்சிட்டு, இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் ஒன்று வரைஞ்சாச்சு. அதுக்கு வெர்டிகலாக ஒரு சென்டர் லைன், 72 ல் 1/2, 36 mm ஒரு சென்டர் குறித்து ஒரு சென்டர் லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அந்த ரெண்டு பீஸில் ஒரு பீஸுடைய ஹைட்டு 240, அதனுடைய அளவு நம்ம 1/4 60 mm குறிச்சிக்கிறோம். 60 mm குறிச்சிட்டு அதில் இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கு மேலே உள்ள டயமீட்டர் எவ்வளோன்னு 108 mm, 27 mm அதனோட டயமீட்டர் 27. அது ரெண்டு பக்கம் பாதிப்பாதியாக வைக்கும்போது 27 வந்து நம்ம 14 14 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறில்லை. நான் 13.5 அக்யூரேட்டாக வராது, 14 mm எடுத்துருக்கிறேன், 14 mm குறிச்சாச்சு. குறிச்சிட்டு அதனுடைய அதுக்கு மேலே உள்ள ஹைட் எவ்வளோ அப்படின்னா 96 mm. உயரம் 96, 4 பங்கு வச்சோம் அப்படின்னா 24 mm. அப்போ இதனுடைய ஹைட் இங்கேருந்து 24 mm ஒரு கோடு, இதை வரைஞ்சிட்டு இதை ஜாயின் பண்ணிடுறோம். இங்கிருந்து ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இதில் பாட்டத்தில் ஒரு சைடு மட்டும் ஒரு 25 டிகிரிக்கு கட் பண்ண மாதிரி ஒரு டேப்பர் இருக்குது. அப்போ 25 டிகிரி நம்ம செட் பண்ணிவிட்டு இதில் 25 டிகிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு கோடு வரைஞ்சிச்சு. மற்ற பார்ட்டு எல்லாமே டார்க் பண்ணிக்கிறோம், நமக்கு தேவையான பார்ட்டை மட்டும் டார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் அந்த ரூஃப் ஃப்ளாஞ்ச், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷனில் ரூஃப் ஃப்ளாஞ்சு, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷனில் இது ஸ்கேல் அப்படிங்கக்கூடியது, இதனுடைய ஸ்கேல் அது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணணும். நம்ம வாட்டுக்கு நோட் பண்ணால் விட்டுறக்கூடாது. ஸ்கேல் அப்படிங்கக்கூடியது 1:4, 1:4 அப்படிங்கக்கூடியது நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்கேல். இப்போ இதை நம்ம டெவலப் பண்ணணும், இதை நம்ம டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணும்போது இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே நீட்டி விடுங்க, அதே மாதிரி இதையும் நீட்டி விடணும்.
ஆக்சுவலாக ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்கணும். அப்போ தான் நம்ம வரைஞ்ச படம் கரெக்டு. இந்த இடத்துல ரெண்டும் சந்திக்குது. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய க்வெஸ்சன் நம்ம வரைஞ்சி முடித்தாச்சு. நமக்கு இது பார்ட் ஒன்று, இது பார்ட் டூ. இந்த பார்ட் டூ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்குறோம். இந்த பார்ட் டூவுடைய இந்த ஸ்லாண்டிங் லென்த் அல்லது ஸ்லோப்பிங் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நூற்றி ஆறு எம்எம் இருக்குது. இதனுடைய ஸ்லோப்பிங் லென்த்து 106 mm இருக்குது. அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள இந்த ஸ்லோப்பிங் லென்த் அப்படிங்கக்கூடியது 106. இதை எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும், கேபிட்டல் எல் அப்படின்ட்டு. அதுமாதிரி இதனுடைய இந்த பாதி தூரம் அப்படிங்கக்கூடியது ஆர், கேபிட்டல் ஆர். இந்த தூரம் கேபிட்டல் ஆர். நம்ம இதை டெவலப் பண்ணுறதுக்கு, பார்ட் டூவை டெவலப் பண்ணுறதுக்கு கால்குலேஷன் தீட்டா அப்படிங்கக்கூடிய கால்குலேஷன், அதனுடைய ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். தீட்டா ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை எல். தீட்டா ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை எல் இன்ட்டு 360 degrees. இது ஃபார்முலா 360 degrees. இப்போ நமக்கு ஆர் அப்படிங்கக்கூடியது இந்த டயமீட்டர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது 288 mm கொடுத்துருந்தாங்க. அந்த 288 பாதி நமக்கு ஆர் அப்படிங்கக்கூடியது 144. ஆர் ஈக்குவல் டு 144. ஏன்னா மொத்த நீளம் 288. இன்னொன்று, நமக்கு இங்கே இருக்கிறது 106. இப்போ 4 times நம்ம இதை சுருக்கி வரைஞ்சிருக்கிறோம். அப்போ இன்ட்டு 4 மறந்துடக்கூடாது. இந்த 106 அப்படியே எடுத்துட்டேன்னா கால்குலேஷன் டோட்டலி கொலாப்ஸ் ஆகிப்போம். அப்போ 106 × 4 அதை தான் எடுக்கணும். 106 × 4 அப்படிங்கக்கூடியது தான் நமக்கு கால்குலேஷனில் வரணும். இதனுடைய அளவு 424. அப்போ இதை 4 times ஆக்கும்போது அதனுடைய ஸ்லோப்பிங் லென்த்து 424. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆர் அப்படிங்கக்கூடியது 144 டிவைட் பை இதனுடைய லென்த்து 424 இன்ட்டு 360. இதுதான் நம்ம கால்குலேஷன். மறந்து போய் 106 எழுதிடக்கூடாது. இதை தவறுதலாக அளவெடுத்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்போ 424 அப்படிங்கக்கூடியது ரொம்ப முக்கியம். நம்ம அப்படியே போட்டீங்க அப்படின்னா 106 இருக்குது அப்படின்னு எழுதி போட்டிங்கன்னா தப்பு, மறந்துடக்கூடாது. இதனுடைய அளவு எவ்வளோ வரும்னா 122.26 degrees. இப்போ நம்ம 122 degrees அப்படின்னே எடுத்துக்கலாம். அந்த 122 தீட்டாவாக எடுத்துக்கலாம். இதை கால்குலேட்டர் இருந்தால் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கால்குலேட்டரு அப்படிங்கக்கூடியது டிராயிங் பரீட்சைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காமல் கால்குலேட்டர் கொண்டு போயிருங்க. சரி, இப்போ பார்ட்டு டூக்கு உண்டான தீட்டா கால்குலேஷன் முடிஞ்சு, இந்த கால்குலேஷன் கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது பார்ட் ஒன்னுடைய இந்த உயரம் எவ்வளோ, 96 mm கொடுத்துருந்தாங்க. இந்த உயரம் இருக்குல்லையே, அந்த உயரம் அப்படிங்கக்கூடியது 96. இந்த 96 mm உயரத்துக்கு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், அதில் 1/4 24 mm வச்சுருக்குறோம். இதனுடைய டயாமீட்டர் அதுக்கு ஒரு கால்குலேஷன் பை இன்ட்டு டி. லென்த் அப்படிங்கக்கூடியது
பை இன்ட்டு டி. அப்போ பை இன்ட்டு இதனுடைய டயாமீட்டர் நமக்கு கொடுத்துருந்தது எவ்வளவு, டயாமீட்டர் 108 கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 339.12. இப்போ இந்த அளவு இதை டெவலப் பண்ணணும், பட் இது கால்குலேஷன். நம்ம வரைய போகிறது ஆக்சுவலாக நம்ம இந்த 128 கால்குலேஷன் போட்டாச்சு. நம்ம பார்ட்டு 1 டெவலப் பண்ணுறதுக்கு 29 நாலில் ஒரு பங்கு எடுத்து வந்தோம், 108 நாலில் 1. அந்த 29 அப்படிங்கூடியது இன்ட்டு பை வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 91 கிடைக்கும். அந்த 91 91 நம்ம 24 வச்சுருக்குறோம். அந்த 24 ஒரு ரெக்டாங்கிள். வரையாச்சுன்னா இது பார்ட் 1, அதனுடைய டெவலப்மெண்ட்டு. இதில் நீங்கள் எழுதிடலாம் அதனுடைய டைமென்ஷன் அப்படிங்கக்கூடியது கண்டிப்பாக குறிக்கணும். டைமென்ஷன் நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, பை இன்ட்டு 108 தட் இஸ் ஈக்குவல் டு 339.12. இது எழுதிடணும். இது இவ்வளோ இல்லையே அப்படின்னா ஸ்கேல் 1:4, அதை நோட் பண்ணிக்கணும் மெயின். அடுத்தது இப்போ இதே மாதிரி பார்ட் 2 டெவலப்மெண்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காம்பஸ் எடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து இந்த தூரத்தை காம்பஸில் எடுத்துகிட்டு நம்ம ஆர்க் வரைய போகிறோம். ஆர்க் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாச்சு. இதில் ஒரு பாயிண்ட்டு ஓ அப்படின்னு பேர் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு ஒரு ஆர்க் இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம எடுத்த இந்த ஸ்லோப்பிங் லென்த்து அதில் ஒரு ஆர்க்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். ஆர்க் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இதில் நமக்கு 122 நம்ம குறிக்கணும். இந்த புரொட்ராக்டர் இந்த மாதிரி தலையெல்லாம் வச்சுட்டு 122 குறிச்சிட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிடுறோம். இது தேவையில்லை இந்த கோடு, இதை அழிச்சிடலாம். அடுத்தது மறுபடியும் காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இந்த தூரத்தை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க் அழுத்தமாக வரைஞ்சிடணும். வரைஞ்சாச்சு அப்படின்னா நமக்கு தேவையான டெவலப்மெண்ட்டு இந்த முதல்ல வரைஞ்ச ஆர்க்கையுமே நல்லா டார்க்காக
நல்லா டார்க்காக வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இந்த கோடையும் இதையும் டார்க் பண்ணிடுங்க. இது பார்ட் டூ உடைய டெவலப். இதனுடைய ஆங்கிள் அப்படிங்கக்கூடியது தீட்டா. நம்ம இப்போ கால்குலேஷன் போட்டபடி தீட்டா ஈக்குவல் டு 122.26 டிகிரி. இதை நாலாக டிவைட் பண்ண வேண்டாமனு பண்ணக்கூடாது. டிகிரியை மட்டும் நம்ம நாளாக டிவைட் பண்ணவே கூடாது. அது ஆக்சுவல் என்னவோ அதே அளவு தான் வரணும். இப்போ பார்ட் ஒன்றும் பார்ட் டூவும் நம்ம டெவலப் பண்ணி முடித்தாச்சு. இதில் இந்த கால்குலேஷன் அப்படிங்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வரையணும், இதை வரைஞ்சிட்டு அதுக்கான டிராயிங் ஆன்சர் இதுதான் பார்ட் ஒன் அண்டு பார்ட் டூ. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இது முக்கியமான க்வெஸ்சன்களில் ஒன்று தான் டெவலப்மெண்ட்டில். இது ரூஃப் ஃப்ளாஞ்ச் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம், அல்லது லேம்ப் ஷேடு அப்படின்ட்டும் கேட்கலாம். இந்த படத்தை கொடுத்துருவாங்க, இந்த படத்தை நம்ம வரையணும். அளவு வேறு அளவு கொடுத்தாலும் இதே மெத்தடு இதுதான். அளவு எந்த அளவு கொடுத்தாலும் சரி மெத்தடு இதுதான். அதனால் மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இது சிலிண்டர், இது கோன். அப்போ இந்த கோனை எப்படி டெவலப் பண்ணுறது, சிலிண்டர் எப்படி டெவலப் பண்ணுறது, அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்.